வணக்கம், இது உதயன் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் லோஜிகா சிவராஜம். குரல் வழி செய்திகள் நீ கிளாஸ் குறிஞ்சிக்கன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பயண தடை தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் உயர் மட்டங்கள் அவசரமாக கூடி ஆராய்வு. கொழும்பு துறைமுகம் அருகே தீப்பிடித்து எரிந்த எக்ஸ்பிரஸ் பெல் கப்பல் மூழ்க ஆரம்பித்ததால் அச்சம். யாழ்ப்பாணத்தில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் வேகம். முதற்கட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் நிறைவடைந்தன என்று யாழ்ப்பாண மாவட்ட செயலர் தெரிவிப்பு. வங்கிக் கடன்களை அறவிடுவதை தள்ளி வைக்குமாறு இலங்கை மத்திய வங்கி உரிமம் பெற்ற வங்கிகளுக்கு அறிவித்தல். இலங்கையில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தை நெருங்குகின்றது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடை நீடிப்பதா என்பது தொடர்பில் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச தலைமையிலான பாதுகாப்பு சபையில் தீவிரமாக ஆராயப்பட்டுள்ளது. பயண தடையால் ஏற்பட்டுள்ள சாதகமான நிலைமைகள் தொடர்பில் உயர்மட்ட அதிகாரிகள் கூட்டத்தில் தெளிவுபடுத்தியுள்ளனர். இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பயண தடை எதிர்வரும் 14 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று தேசிய கோவிட் தடுப்பு செயலணியின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடை நீடிப்பதா என்பது தொடர்பில் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச தலைமையிலான பாதுகாப்பு சபையில் தீவிரமாக நேற்று ஆராயப்பட்டிருந்தது. பயண தடையால் ஏற்பட்டிருந்த அனுகூலங்கள் தொடர்பில் உயர்மட்ட அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதித்திருந்தனர். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பயண தடையால் கோவிட் தொற்று வீழ்ச்சியடைந்துள்ளது என்று இந்த கூட்டத்தில் உயர்மட்ட அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இந்த நிலையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயண தடை எதிர்வரும் 7 தேதி அதிகாலை 4 மணிக்கு நீக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பயண தடை எதிர்வரும் 14 தேதி அதிகாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று ராணுவ தளபதி இன்று பிற்பகல் அறிவித்தார். கொழும்பு துறைமுகத்தில் அண்மையில் தீ விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பெல் கப்பல் கடலில் மூழ்க ஆரம்பித்துள்ளது. கப்பலை ஆழ்கடலுக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை இலங்கை கடற்படை ஆரம்பித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்துக்கு அண்மையில் தீ விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் கப்பல் கடலில் மூழ்க ஆரம்பித்துள்ளது. அதையடுத்து நீர்கொழும்பு முதல் பாணந்துறை வரையிலான கடற்பரப்பில் மீன்பிடிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று மீன்பிடித்துறை அறிவித்துள்ளது. நீர்கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை பாதுகாக்க அவசர கால தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று ராஜாங்க அமைச்சர் காஞ்சனா விஜயசேகர குறிப்பிட்டார். தீ விபத்தால் கடுமையாக சேதமடைந்துள்ள எக்ஸ்பிரஸ் கப்பலை ஆழ்கடலுக்கு இழுத்துச் செல்லும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. விசேட குழு ஒன்றின் உதவியுடன் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று இன்று காலை இலங்கை கடற்படை தெரிவித்திருந்தது. எனினும் இன்று மதியம் கப்பலின் பின்புறத்தில் நீர் உட்புக ஆரம்பித்ததால் கப்பலில் ஒரு முனை நீரில் மூழ்க ஆரம்பித்துள்ளது. கப்பல் நீரில் மூழ்கினால் கப்பலில் உள்ள எண்ணெய் கடலில் கலந்து பெரும் மாசையடைவை ஏற்படுத்தலாம் என்று சூழலியலாளர்கள் கூறுகின்றனர். கப்பலிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் இலங்கையின் வத்தளை திக்கோவிட்ட கடற்பரப்பில் இருந்து நீர்கொழும்பின் கப்புன்கொட கடற்பரப்பு வரை எண்ணெய் பரவலாம் என்று கூறப்படுகின்றது. அதே நேரம் இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடந்த விசேட கூட்டத்தில் எக்ஸ்பிரஸ் கப்பலை ஆழ்கடலுக்கு இழுத்துச் செல்வது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆளுநருக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் எஸ் ஸ்ரீ சத்குணராஜா உட்பட பலர் இன்று கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆளுநருக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் எஸ் ஸ்ரீ சத்குணராஜா உட்பட பலர் இன்று கோவிட் தடுப்பூசி பெற்றுக் கொண்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் சுமார் 1600 பேருக்கும் பல்கலைக்கழகத்தின் ஏனைய பீடங்களைச் சேர்ந்த 500 பேருக்கும் என மொத்தம் 2100 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளது. இன்று காலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தினுள் ஆரம்பிக்கப்பட்ட தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை இன்னும் 2 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கையை வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி ஆகியோர் நேரில் சென்று ஆராய்ந்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு விடுத்த கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் விசேட பணிப்பின் பேரில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆளுநருக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் கோவிட் தடுப்பூசி ஏற்றிக்கொண்ட எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை. பொதுமக்கள் அச்சமின்றி தடுப்பூசி ஏற்றிக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கோவிட் தடுப்பூசி ஏற்றிக்கொண்ட எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை. பொதுமக்கள் அச்சமின்றி தடுப்பூசி ஏற்றிக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணத்தில் தற்போது கோவிட் தடுப்பூசி ஏற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தடுப்பூசி ஏற்றப்பட்டு வரும் நிலையில் மக்கள் மத்தியில் அது தொடர்பில் போதிய விழிப்புணர்வு இல்லை என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. முதன் நாளில் 2948 பேர் தடுப்பூசியை பெற்றிருந்தார்கள். இரண்டாவது நாளிலேயே 6000 பேர் தடுப்பூசியை பெற்றிருந்தார்கள். மூன்றாவது நாளான நேற்று 13914 பேர் தடுப்பூசி பெற்றிருந்த நிலையில் இன்றும் தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு முதல் கட்டமாக 50,000 சினோபான் தடுப்பூசிகள் கிடைத்திருந்த நிலையில் இன்று அல்லது நாளையுடன் தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கைகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரை தடுப்பூசி போட்டவர்களில் எவருக்கும் எந்த பாதிப்புகளோ பாதகமான விளைவுகளோ பதிவாகவில்லை என்று தெரிவித்துள்ள சுகாதார பிரிவினர் மக்கள் தயக்கமின்றி தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ள முடியும் என்று தெரிவித்தனர். சீன தயாரிப்பான சினோவேக் தடுப்பூசியை அவசர தேவைகளுக்காக பயன்படுத்த முடியும் என்று உலக சுகாதார நிறுவனம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் அங்கீகாரம் வழங்கிய இரண்டாவது சீன தயாரிப்பு தடுப்பூசி இதுவாகும். சீனாவின் கோவிட் தடுப்பூசி ஒன்றுக்கு உலக சுகாதார நிறுவனம் அங்கீகாரம் அளித்துள்ளது. சீன தயாரிப்பான சினோவேக் தடுப்பூசியை அவசர தேவைகளுக்காக பயன்படுத்த முடியும் என்று உலக சுகாதார நிறுவனம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சீனாவின் தயாரிப்பான சினோபான் தடுப்பூசிக்கு உலக சுகாதார நிறுவனம் அண்மையில் அங்கீகாரம் அளித்திருந்த நிலையில் தற்போது சீனாவின் மற்றொரு தடுப்பூசிக்கும் அங்கீகாரம் அளித்துள்ளது. சினோபான் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டதை அடுத்து சீனா இலங்கைக்கு சினோபான் தடுப்பூசிகளை அன்பளிப்பாக வழங்கியிருந்தது. இலங்கையில் தற்போது சினோபான் தடுப்பூசிகளே அதிகளவு மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இலங்கையில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 200,000 நெருங்கும் நிலையில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1500 தாண்டியுள்ளது. இலங்கையில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 200,000 நெருங்கும் நிலையில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1500 தாண்டியுள்ளது. இலங்கையில் 2877 பேர் புதிதாக கோவிட் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று தேசிய தொற்று நோயியல் பிரிவு நேற்றிரவு அறிவித்தது. அதையடுத்து இலங்கையில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 189,241 உயர்ந்துள்ளது. நேற்று தொற்றுடன் இனங்காணப்பட்டவர்களில் 32 பேர் வெளிநாடுகளில் இருந்து திரும்பியவர்களாவர். அதேவேளை இலங்கையில் கோவிட் தொற்றால் ஏற்பட்ட உயிரிழப்பு 1500 தாண்டியுள்ளது. நாட்டில் மேலும் 43 பேர் கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் என்று நேற்றிரவு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயிரிழப்புகளுடன் இலங்கையில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1527 உயர்ந்துள்ளது. நேற்று அறிவிக்கப்பட்ட உயிரிழப்புகளில் 31 ஆண்களும் 12 பெண்களும் அடங்குகின்றனர். இந்த உயிரிழப்புகள் மே மாதம் 20 திகதிக்கும் ஜூன் மாதம் 1 திகதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்டவை என்று தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்தது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நேற்று மூன்றாவது நாளாக பொதுமக்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. நேற்று எதிர்பார்க்கப்பட்ட மக்கள் எண்ணிக்கையில் 70.99% தடுப்பூசி ஏற்றிக் கொண்டனர். இன்றும் தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக பொதுமக்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. நேற்று எதிர்பார்க்கப்பட்ட மக்கள் எண்ணிக்கையில் 70.99% தடுப்பூசி ஏற்றிக் கொண்டனர். நேற்று 13,892 பேருக்கு சினோபாம் தடுப்பூசி ஏற்றப்பட்டது என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவரா கேதீஸ்வரன் தெரிவித்தார். நேற்று 19,569 பேருக்கு தடுப்பூசி ஏற்றுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது என்று தெரிவித்த சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அந்த எண்ணிக்கையின் 70.99% தடுப்பூசிகளை ஏற்றிக் கொண்டனர் என்று தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த 3 தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் நிலையில் முதன் நாளில் 50%, இரண்டாம் நாளில் 60%, மூன்றாம் நாளில் 70% தடுப்பூசிகளை ஏற்றிக் கொண்டுள்ளனர். பொதுமக்கள் அச்சமின்றி கோவிட் தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ள முடியும் என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது உங்களையும் உங்களுக்கு பிரியமானவர்களையும் கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாப்பதுடன் சமூகத்தையும் பாதுகாப்பதாக அமையும் என்று மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார்.
இலங்கையில் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு நிதி கொடுப்பனவு வழங்கும் திட்டம் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது. இந்த திட்டத்துக்காக 30 பில்லியன் ரூபாய் அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு நிதி கொடுப்பனவு வழங்கும் செயற்திட்டம் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது. இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு தலா 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. இந்த திட்டத்துக்காக 30 பில்லியன் ரூபாய் அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சமுத்தி உதவி பெறுவோர், சமுத்தி பெற தகுதியுடையோர், 70 வயதை கடந்தோர், மூத்தோர், கொடுப்பனவுக்கு காத்திருப்போர், மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக பாதிப்பு உடையோர் இந்த நிதி கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உதவி கொடுப்பனவை பெற தகுதியுடையவர்கள் தொடர்பான விவரத்தை மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்களிலும் கிராம அலுவலர்கள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த உதவித்தொகையை பெற தகுதியான குடும்பங்களை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் சம்பந்தப்பட்ட கிராமப்புற குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உரிமம் பெற்ற வங்கிகளின் கடன் பெறுநர்களிடம் முதல் வட்டி அல்லது இரண்டையும் மறவிடுவதை பிற்போட வேண்டும் என்று இலங்கை மத்திய வங்கி கோரியுள்ளது. இந்த மாதம் 15ஆம் தேதி முதல் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது. உரிமம் பெற்ற வங்கிகளின் கடன் பெறுநர்களிடம் முதல் வட்டி அல்லது இரண்டையும் மறவிடுவதை பிற்போட வேண்டும் என்று இலங்கை மத்திய வங்கி கோரியுள்ளது. கோவிட் தொற்று நிலைமையால் எதிர்கொண்டுள்ள இன்னல்களை பரிசீலனையில் எடுத்து கடன் பெறுநர்களுக்கு இந்த சலுகையை வழங்க வேண்டும் என்று கோரியுள்ள இலங்கை மத்திய வங்கி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை வட்டி முதல் அல்லது இரண்டையும் மறவிடுவதை நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. உரிமம் பெற்ற வங்கிகள் இந்த சலுகையை எதிர்வரும் 15ஆம் தேதியில் இருந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இலங்கை மத்திய வங்கி கோரியுள்ளது. கோவிட் தொற்று காரணமாக தற்போது இலங்கையில் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் பொதுமக்களும் வர்த்தகர்களும் வருமான இழப்பை எதிர்கொண்டுள்ளனர். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு இலங்கை மத்திய வங்கி இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.